டெல்லி எடுக்கிறோம். ஓகே, யூடியூப் பார்த்து கார் எடுக்கலாம்னு பார்க்க வந்தோம். ஓகே ஓகே. அப்புறம் வந்து பார்த்தா கார் பிடிச்சிருந்துச்சி. ஓகே, சரி அவங்கள்ட்ட என்ன ப்ரைஸ்னு கேட்டோம். ஓகே ஓகே. அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரைஸ் பண்ணி தரேன்னாங்க. ஓகே ஓகே. அப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னாங்க. ஓகே ஓகே. சரி அப்புறம் எல்லாம் பேசணும், அப்புறம் காரில் பிடிச்சிருந்துச்சி சேர்ந்து அப்புறம் எடுத்துட்டோம். ஓகே. ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு திருப்பூர் வாக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்எஸ் கார் கன்சிபில் நம்ம டெய்லியோ இல்லை ஒரு நாள் விட்டோ அப்டேட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நம்ம செகண்ட் அப்டேட்டில் தான் வந்திருக்கோம், சொல்லப்போனது மூணாவது அப்டேட்டு. இன்றைக்கி இந்த கன்சல்டிங்கில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் காமிக்க போகிறோம், ஹை பட்ஜெட்லையும் காமிக்க போகிறோம். என்னென்ன வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ. ஆ அப்படிதான், எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன். ஓகே ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன கார் பார்க்க போகிறோம் ப்ரோ? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்லேருந்து ஒரு அளவான ஒரு 6.5 லட்சம் ரூபா பட்ஜெட் வரைக்கும் மட்டும் நீங்கள் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ஓகே. இது என்ன கார் ப்ரோ? இது வந்து ஹுண்டாய் இயான். இது இயான். ஆமாங்க, இது வந்து 2012 மாடலுங்க. ஓகே. ரெண்டு ஓனர்ஷிப்புங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க. கார் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. டயர் கண்டிஷன்லாம் ஒரு 30% வந்து இருக்குங்க. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்ஸ் எல்லாமே க்ளீனாக வந்துடுங்க. ஓகே ஓகே. இது என்னென்னா ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற காருங்க ப்ரோ, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காருங்க. ஓகே ஓகே. இல்லை ஏசி ஒர்க்கில் இருக்கா? இல்லை எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ப்ரோ. எல்லாமே ஒர்க்கிங். ஆமாங்க. இன்டீரியர்ஸும் நீட்டாக இருக்குங்க எல்லாமே. நல்ல ஸ்பேஸ் இருக்கு மாட்டேன். ஆமாங்க சார். இது வந்து இந்த சின்ன காராக இருந்தாலும் உங்களுக்கு இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுங்க. ஓ செம்மைங்க. ஸ்டெப்னி அப்படியே இருக்க மாட்டேங்க, அதாவது ஒரு 70% இருக்க மாட்டேங்க ஸ்டெப். ஆமாம்மாங்க. 2012ங்கும் போது யூஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாங்க. இது என்ன கோட் பண்ணுறீங்க ப்ரோ? இது ரொம்ப கம்மி தான், ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு இந்த கார் கொடுத்துடலாம். 2.5 லட்சம். ஆமாம். என்ன மாடல் சொன்னீங்க? 2012. 2012. ஆமாம். ஓகே ஓகே. இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க. ஓகே சரி. இந்த கார் எடுத்து எதுவுமே பண்ண தேவையில்லைங்க, அப்படியே ஓட்டினா மட்டும் போதுங்க. ஓகே ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை பார்த்து ஒரு கார் டெலிவரி எடுக்க வந்திருக்காங்க என்எஸ் கார் கன்சர்ன் சார்பாக. என்ன கார் எடுக்கிறாங்க, அவங்களோட சர்வீஸ் எப்படி நம்ம அவங்களுக்கு டீடைல் கேட்போம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம்ண்ணா. திருப்பூர்லேருந்து மணிங்கண்ணா. பண்ணிங்களா? டெலிவரி எடுக்கிறோம். யூடியூப் பார்த்து கார் எடுக்கலாம்னு பார்க்க வந்தோம். ஓகே ஓகே. அப்புறம் வந்து பார்த்தா கார் பிடிச்சிருந்துச்சி. ஓகே. சரி அவங்கள்ட்ட என்ன ப்ரைஸ்னு கேட்டோம். ஓகே ஓகே. அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரைஸ் பண்ணி தரேன்னாங்க. ஓகே ஓகே. அப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னாங்க. ஓகே ஓகே. சரி அப்புறம் எல்லாம் பேசணும், அப்புறம் காரில் பிடிச்சிருந்துச்சி சேர்ந்து அப்புறம் எடுத்துட்டோம். ஓகே ஓகேங்க. உங்களோட ரெஸ்பான்ஸ், உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குதுங்க? நல்லா பிடிச்சிருக்குதுங்க. நம்ம கேட்ட ப்ரைஸ் எல்லாம் பண்ணி தராங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. ஓகே ஓகே. வண்டி நமக்கு எப்படி வேணும்னு சொன்னாலும் அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி தராங்க. ஓகே ஓகேங்க. இப்போ நீங்கள் கார் எடுக்க வந்திருக்கீங்க. ஓகேங்க சார். நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஒரு 4-5 பக்கம் போயிட்டு வந்திருப்பீங்க? அங்கே உள்ள இதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் எப்படி என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? நாங்களும் 2 மாதம் அலைஞ்சு தான் இருந்தோம். ஓகே ஓகே. மற்றபடி கொஞ்சம் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஓகே ஓகே. நான் இங்கே வந்து யூடியூப் பார்த்தோம், கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. ஓகே. சரி நேரில் வந்து பார்த்துட்டு என்னென்ன அவங்களோட இது பார்த்தோம். ஓகே. நல்லா பிடிச்சிருந்துச்சி. சரி அதனால தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே இருக்குது நல்லா திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கோட் பண்ணுற எல்லா ப்ரைஸும் உங்களுக்கு திருப்தியாக இருக்குதுல்லாம்? திருப்திங்க சார். நான் அவங்க வந்து கோட் பண்ணுறாங்க, இதனால் நம்ம ஒரு ப்ரைஸ் சொன்னோம்னா அதுமாரி கொஞ்சம் யோசிச்சு பண்ணி ஓகே பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே. நம்ம ரேட்டுக்கு பண்ணுறாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களோட ரெஸ்பான்ஸ்? பிடிச்சிருக்கேன், கார் பிடிச்சிருந்தாங்க. ஓகே ஓகே. பிடிச்சிருக்கேன், ரெஸ்பான்ஸ் நல்லா நல்லா இருக்கும். ஓகே சூப்பர்ண்ணா, ரொம்ப தேங்க்யூண்ணா. ஓகே தேங்க்யூ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா போலோங்க, கம்போர்ட் லைனு 2011 மாடலு. ஓகே. 4 டயர் புது டயருங்க. ஓகே. இன்சூரன்ஸு கரண்ட்டு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாடி லைன் தெளிவாக இருக்குங்க. போலோலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஜி சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர் போட்டிருக்காங்க. பயனர் செட்டுங்க. சோனி ஆம்ப் மாட்டி, சோனி ஸ்பீக்கர் தான் எல்லாமே. ஓகே ஓகே. பவர் விண்டோ இருக்குது.
ஓகே சரிங்களா. ஒன்று ஒரு 76,000 கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டருங்க. ஓகே ஓகே சரி. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக தைச்சி வோல்ஸ்வேகன் போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபாய்க்கு மாற்றிருக்காங்க. சோனி தான் மாற்றிருக்காங்க. நல்லா இருக்குது. சவுண்டு ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் அவ்வளோ இதாக இருக்குங்க. ஓகே ஓகே. சீட் கவர்னு பாருங்கள். டயர் காமி நம்பரும் பார்த்தீங்கன்னா 9006 ஃபேன்ஸ் நம்பராக வந்துடும். ஓகே ஓகே. கம்ஃபோர்ட் லைன் இது. டயர் 4 டயர் புதுசு. இன்சூரன்ஸும் கரண்ட்டுங்க. ஓகே ஓகே. 8 மாதம் கரண்ட் இருக்குது, லைவில் இருக்குது. எவ்வளோ கோட் பண்ணுறீங்கண்ணா? 3 லட்சம் ரூபா கேட்குதுங்க. 3 லட்சம் ரூபா? ஆமாங்க. கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2011ங்க. எண்ட் ஓனரு எஸ்எல்எஸ் வேரியண்ட்டுங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 47 டிஎன் 47 ஏஇ 47 47 ஃபேன்சி நம்பருங்க. 4 டயர்னு பார்த்தீங்கன்னா புது டயரு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நெல் இருக்குதுங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. 4 அலாய் வீல் வந்துடும். இன்டீரியலுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்டீரியல் பாருங்கள். இன்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்காங்க. இன்டீரியல் சுத்தமாக வச்சுருக்காங்க. சீட் கவர்லாம் புதுசாக நீட்டாக மாற்றி பக்கெட் சீட் தான் போட்டிருக்காங்க. சீட் பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்கார்ற மாதிரி போட்டிருக்காங்க. பக்கெட் சீட் தான் ஒரு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி சில பேர் இப்படி போட்டுக்கிறாங்க. பின்னாடி பாருங்கள். அந்த டோர் சாத்திருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ரண்டில் இருக்கிற மாதிரியே பின்னாடி சீட்டும் போட்டிருக்காங்க. 2 பேர் உட்கார மாதிரி கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாமே புது சீட் தான் போடும். சீட் கவர் லெதரில் தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா 1:10 ஓடி இருக்குங்க. ஒரிஜினல் கிலோமீட்டர் 1:10 ஓடிக்குங்க. 1:10 ஓடி இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டருங்க. என்ன கோட் பண்ணுறீங்க? இது பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 லட்சம் ரூபா கொடுக்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்லாங்க. 6.5 லட்சம். ஆமாம், 6.5 கோட் பண்ணுதுங்க. டீசல் வேணு தான் வரும். எஸ்ஆர்எஸ் ஜிஆர்டி இன்ஜின் வந்துருங்க. எஃப்சி இன்சூரன்ஸே கரெக்டாக இருக்கு. ஆ, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2004 மாடல், 2 ஓனரு, எஃப்எஸ் மாடல் வந்துடுங்க. எஃப்எஸ் வேரியண்ட் வந்துடும். என்ன வண்டினா? குவாலிசி, டயோட்டா குவாலிசிங்க. எஃப்எஸ் மாடல் வந்துடும். டயர்லாம் டயர் பார்த்தீங்கன்னா 4 டயருமே புது டயருங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்கும். பாடி லைன் தெளிவாக இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் இது இருக்காதுங்க. இன்டீரியல் பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுருக்காங்க. 1:60 ஓடி இருக்குங்க கிலோமீட்டர், ஒரிஜினல் கிலோமீட்டரு. எஃப்சி வந்து எடுக்கணும், இன்சூரன்ஸும் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் கோட் பண்ணுறது 1:70 போட்டிருக்குறேங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்லாங்க. நெகோசியபிள் பண்ணி கொடுத்துட்லாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும். எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணுங்க. பேக் பார்த்தீங்கன்னா பேக் வைப்பர் வர மாடல் வந்துடும் உங்களுக்கு. எஃப்எஸ் மாடல்னு சொல்லுவாங்க. வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. ஓகே ஓகே. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கணுனாலும் எடுத்து கொடுத்துட்லாம் நம்ம. சரி ஓகே. இன்றைக்கி இந்த செகண்ட் நம்ம தேப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 கார் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட்டில் இருக்குது, லோ பட்ஜெட்டில் கார் வச்சிருக்காங்க. 1.75 லட்சம் ரூபாய்க்கு டொயோட்டா குவாலிஸ் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1.75 லட்சம் ரூபா கொடுத்துட்ருக்காங்க. எல்லா காரும் தெளிவாக வச்சுருக்காங்க. 4 காருமே பார்த்துருக்கோம். 4 கார் சூப்பர் தெளிவாக இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீடியோ பார்த்து நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. துபாயிலேருந்துன்னா சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி கால் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி இந்த அப்டேட் வீடியோவிலையும் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன் நான் கண்டிப்பாக நம்புகிறோம். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் வந்து என்எஸ் கார்கன்சியும் கிடையாது, நம்மளுடைய சேனலும் கிடையாது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.